ஆத்திச்சூடி கதைகள். வணக்கம் குட்டீஸ், இன்னைக்கு நாம இயல்வது கரவேல் அப்படின்ற ஆத்திச்சூடிக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? குற்றாலம் பக்கத்துல மேலகரம் அப்படின்ற ஊர்ல கனியன் அப்படின்னு ஒரு ஏழை பையன் இருந்தான். அவனோட அப்பா தள்ளுவண்டி கடை வச்சிருந்தாங்க. கனியன் எப்பவும் ஸ்கூல் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் அவனோட அப்பாவுக்கு கடையில சின்ன சின்ன உதவிகள் செஞ்சு கொடுப்பான். அவன் அம்மா அப்பா பேச்சை கேட்டு நடக்கிற ஒரு நல்ல பையன். ஒரு நாள் கனியன் வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவனோட காலை கவனிக்கிறான். அவனோட கால உள்ள செருப்புல ஒரு 100 ரூபாய் நோட்டு ஒட்டிட்டு இருக்கு. கனியன் அந்த 100 ரூபாய் நோட்டை எடுக்கிறான். எடுத்துட்டு சுத்தியும் முத்தியும் அதை கீழே தவற விட்டவங்க யாராவது இருக்காங்களான்னு பாக்குறான். ஆனா அங்க யாருமே இல்ல. கனியன் அந்த 100 ரூபாய் நோட்டு அவனுக்கு கடவுளே கொடுத்ததா நினைக்கிறான். கனியனுக்கு ஒரு முழு 100 ரூபாய் நோட்டு அவனுக்குன்னு கிடைச்சது இதுதான் முதல் தடவை. அதனால கனியனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால என்ன பண்றான் கனியன், அந்த 100 ரூபாய் நோட்டை அவனோட பாக்கெட்ல வச்சுக்கிறான். வச்சுட்டு கடை தெருவை பார்த்து நடக்கிறான். நடக்கும்போது அவன் யோசிக்கிறான், இந்த 100 ரூபாய் நோட்டுக்கு என்னெல்லாம் வாங்கலாம்? சாக்லேட் வாங்கலாமா, ஐஸ்கிரீம் வாங்கலாமா, பொம்மைகள் வாங்கலாமா, என்ன வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே நடக்கிறான். கடை தெருவியும் போய் அடையிறான். அடைஞ்சதுக்கு அப்புறம் அவன் என்னெல்லாம் வாங்கணும்னு நினைச்சானோ அதை எல்லாத்தையும் அவன் தொட்டு பார்க்குறான். ஏன்னா கனியனுக்கு ஒரே குழப்பம், என்ன வாங்குறது அப்படின்னு. அப்படியே அவன் ஒவ்வொன்றையா தொட்டு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. கனியன் சத்தம் வர திசையை நோக்கி திரும்புறான். அங்க ஒரு சின்ன பையன் பந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது அவனோட பந்து ஒரு பாட்டியோட டீ கடைக்குள்ள போய் விழுந்துருது. பந்து விழுந்ததுனால அந்த பாட்டி வச்சிருக்கிற ஒரு 6 டீ கிளாஸஸ் உடஞ்சு போயிருது. அது உடஞ்சதுனால வந்த சத்தம் தான் கனியனை திரும்பி பார்க்க வச்சது. அந்த பந்து போட்ட பையன் ரொம்பவே பயந்து போய் நிக்கிறான். ஏன்னா அந்த பாட்டி பந்தை தருவாங்களோ இல்லையோ, அடிப்பாங்களா திட்டுவாங்களா அப்படின்னு அவனுக்கு ஒரே பயம். அந்த பாட்டி பந்தை எடுத்துட்டு வெளியில வராங்க. வெளியில வந்து ஒரு சின்ன சிரிப்போட, தம்பி இனிமே கவனமா விளையாடணும் அப்படின்னு ஒரு செல்ல கண்டிப்பு கண்டிச்சுட்டு அந்த பந்தை அந்த சின்ன பையன்கிட்டயே திருப்பி கொடுத்துடுறாங்க. அந்த சின்ன பையன் முகத்துல ஒரே சந்தோஷம். அவன் அந்த பாட்டிக்கு நன்றி சொல்லிட்டு அந்த பந்தை வாங்கிட்டு ஓடிடுறான். இதை பார்த்த கனியன் முகத்திலயும் ஒரு சந்தோஷம். ஆனா சிரிச்சிட்டு இருந்த அந்த பாட்டியோட முகம் கொஞ்சம் வருத்தமா மாறுது. பாட்டி அவங்க டீ கிளாஸஸ பாக்குறாங்க. ஏன்னா அவங்க வச்சிருந்ததே ஒரு 10 டீ கிளாஸஸ் தான். அதுல 6 கிளாஸ் உடஞ்சதுனால அவங்க எப்படி வியாபாரம் நடத்துறது அப்படின்னு யோசிச்சுதான் அவங்க வருத்தப்படுறாங்க. கனியனால அந்த பாட்டியோட வருத்தத்தை புரிஞ்சுக்க முடியுது. உடனே கனியன் ஓடி போய் பக்கத்துல இருக்கிற கடையில ஒரு 6 டீ கிளாஸஸ் வாங்குறான். எப்படி வாங்குறான்? அவன் எந்த 100 ரூபாய்க்கு சாக்லேட், ஐஸ்கிரீம், பொம்மைகள்லாம் வாங்கணும்னு நினைச்சானோ அதே 100 ரூபாய்க்கு தான் அந்த பாட்டிக்காக டீ கிளாஸஸ் வாங்குறான். வாங்கிட்டு வந்து அந்த பாட்டிக்கு தெரியாம அந்த பாட்டியோட கடையில வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி நின்னு பாக்குறான். பாட்டி வெளியில வந்து அந்த டீ கிளாஸஸ பார்த்தோன்னே பாட்டிக்கு ஒரே அதிர்ச்சி. எப்படி இந்த டீ கிளாஸஸ் வந்துச்சு அப்படின்னு ஒரே அதிர்ச்சி. அதே சமயம் கடவுள் அந்த டீ கிளாஸஸ பாட்டிக்கு திருப்பி கொடுத்துட்டாங்கன்னு நினைச்சு பாட்டிக்கு ஒரே சந்தோஷமும் கூட. பாட்டி முகத்துல உள்ள சந்தோஷத்தை பார்த்துட்டு கனியன் ஒரு பெரிய செயல் செஞ்சதா நினைச்சிட்டு கம்பீரமா வீட்டை நோக்கி நடக்கிறான். கனியனுக்கு வீட்டுல போய் ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. அவனோட மாமா அவனுக்கு அவன் எதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சானோ, சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், பொம்மைகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருந்தாரு. கனியன் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா விளையாண்டான். குட்டீஸ், இதுதான் ஔவையார் இயல்வது கரவேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளால இயன்ற உதவிய மற்றவங்களுக்கு எப்பவும் செய்யணும் அப்படின்னு. கனியன் மாதிரி நாம மனசார மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது அந்த உதவிக்கான பலனை இப்பவோ பின்னாடியோ கடவுள் நமக்கு கொடுப்பாரு. அதனால எல்லாரும் உங்களால இயன்ற உதவிய மற்றவங்களுக்கு பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இதே மாதிரி இன்னொரு கதையோட நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.